ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்த போர் இன்னுமே நிக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, இன்னைக்கு டே 2வா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்த அந்த போர் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, நிறைய பேர் அடிபட்டிருக்காங்க, ரெண்டு பேர் சைட்லையும் பல இழப்புகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை பற்றி நான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு அப்டேட் கொடுக்க தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன் மக்களே. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் கீர்த்திகா தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்த அந்த வீடியோட கண்டினியூஷனாக கூட இருக்கலாம். ஏன்னா உக்ரைன் ரஷ்யா இவங்களுக்கு நடந்த போர் இன்னுமே வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதோட இரண்டாவது நாள் தான் இன்னைக்கு. ஸோ நான் காலையில் எழுந்த உடனே என் கண்ணில் முதல்ல பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் தான். ஸோ அந்த சத்தம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸில் கேட்டால் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இருந்தவா இன்னுமே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. நேற்று அந்த வீடியோவில் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ரஷ்யன் மக்கள் வந்து ரஷ்யன் சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்றது. ஸோ டே 2வோட இன்றைய முடிவில் நிறைய பேர் வந்து நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்காங்க. ஏன் ரஷ்யாவாக இருக்கட்டும் உக்ரைனாக இருக்கட்டும் மிலிட்ரி வைஸ்லையும் நிறைய பேர் இறந்துருக்காங்க, மக்கள்களும் உக்ரைனில் நிறைய பேர் இறந்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரஷ்யா பொருளாதார அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா ரொம்பவே அடி வாங்கியிருக்கு, பல கான்சிக்வன்சஸ் வந்து சந்திச்சுட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். முதல் விஷயமா ரஷ்யா நடத்துகிற இந்த போருக்கு அவங்க நாட்டிலே வந்து பல எதிர்ப்புகள் கிளம்பி இருக்குது. ஸோ அந்த எதிர்ப்புகளை நம்ம காட்டுற விதமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1700 பேர் அந்த வார்க்கு எதிராக ரஷ்யாக்குள்ளேயே ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே ரஷ்யன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் அதில் ஒருத்தரான சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போரை எந்த வகையிலுமே நாங்கள் வந்து ஏற்க மாட்டோம், இந்த போருக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் மக்கள் இந்த போரை ஆதரிக்கவும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ஆஸ்க் உக்ரைனியன்ஸ் ஃபார் ஃபர்கிவ்னஸ், வி டிடன்ட் ஓட் ஃபார் தோஸ் ஹூ அன்லீஷ்ட் த வார் அப்படின்ற மாதிரி அந்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவில் இருக்க செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், பப்ளிக் ஃபிகர்ஸாக இருக்கட்டும், இல்லை டிவி சேனல்ஸை ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ரஷ்யா எதிர்த்து தான் பேசியிருக்காங்க. ஏன்னா ரஷ்யா தொடுத்த இந்த வாரில் அவங்க எல்லாருக்குமே ஒரு அகெயின்ஸ்ட் ஒப்பீனியன் இருக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு இடையில் இந்தியாவோட சப்போர்ட் யாருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி பரவலாக வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த கேள்வி ஜோ பைடன் கிட்டேயும் போயிருக்கு. ஸோ அமெரிக்கன் பிரசிடென்டான ஜோ பைடன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட நாங்கள் பேசி தான் இருக்கோம், இன்னும் முழுசாக வந்து நாங்கள் பேசி முடிக்கலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்த இந்த போர் வந்து எப்படிப்பட்ட ஒரு போர் அப்படின்னா இது வந்து இந்த உக்ரைன் நாடு வந்து ஒருத்தர் ஆட்சியில் நடைபெற போதா இல்லை மக்கள் ஆட்சி நடைபெற போதா அப்படின்ற ஒரு இதுக்காக தான் இந்த போரே வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களை பேசி முடிக்க தான் நாங்கள் எல்லாருமே வந்து பேசிகிட்ருக்கோம், அதனால் இந்தியா கிட்ட நாங்கள் ஒன்றும் முழுசாக பேசி முடிக்கல அப்படின்றதையும். இன்னொரு கேள்வி என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போரில் சைனா பங்கேற்றாங்க அப்படின்னா உங்களோட அந்த ஸ்டெப் எப்படி இருக்கும், உங்களோட மூவ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு இன்னும் நாங்கள் அதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஜோ பைடன் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஜோ பைடன் மென்ஷன் பண்ண இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பிரதமரான நரேந்திர மோடி கடந்த தேர்ஸ்டே, அதாவது நேற்று இரவு ரஷ்யாவோட பிரதமரான புதின் கிட்ட பேசியிருக்காரு. ஸோ அந்த உரையாடலில் நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போரை நீங்கள் கைவிடணும் அப்படின்ற மாதிரியும், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இருக்க அந்த போரை நீங்கள் கைவிடணும் அப்படின்ற மாதிரியும், கூடவே அங்கே இருக்க இந்திய மக்களாக இருக்கட்டும் இந்திய மாணவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே சேஃபாக இருக்கணும், சேஃபாக இந்தியாவுக்கு திரும்பணும் அப்படின்றத எக்ஸ்ட்ரா டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்றது மாதிரியும் ரஷ்யா அதிபர் புதின் கிட்ட பேசியிருக்காரு நரேந்திர மோடி. இதையும் வந்து ஜோ பைடன் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ இன்று காலையில் உக்ரைன் பிரசிடென்ட் ஒரு வீடியோவில் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே உக்ரைனில் 137 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்றதையும், அந்த 137 பேரில் 10 பேர் யார் அப்படினு பாத்தீங்கன்னா உக்ரைனோட ராணுவ வீரர்கள். இவங்க எல்லாம் எப்படி இறந்தாங்க, எதற்காக இறந்தாங்க அப்படினு பாத்தீங்கன்னா இந்த 10 பேருமே ரஷ்யா கிட்ட சரணடையல அப்படினு சொன்னதனால தான் இந்த 10 பேருமே ரஷ்யர்கள் கொன்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் 316 பேர் வந்து இந்த அட்டாக்ல வந்து காயப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா போர் தொடர்ந்ததுக்கு அப்புறம் நடந்த ஒரு விஷயங்கள். இது மட்டும் இல்லாமல் ரஷ்யன் படையெடுப்பில் நிறைய விதமான தாக்குதல்கள் இருக்குது. நிலவழியும் இருக்கட்டும், நீர்வழியும் இருக்கட்டும், வான்வழியும் இருக்கட்டும், எல்லா விதத்திலையும் ரஷ்ய துருப்புகள் வந்து தாக்கிட்டே இருக்காங்க உக்ரைனில். இது மட்டும் இல்லாமல் உக்ரைன் இப்போ மென்ஷன் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போரில் எல்லா நாடுகளும் எங்களை தனிமையில் விட்டுட்டீங்க, லெஃப்ட் அலோன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் கூட நேட்டோ நாடுகள் சப்போர்ட்டில் இருந்தாலும் அவங்களுக்காக எந்த ஒரு படையுமே எந்த நாடுமே வந்து அனுப்பலை. ஸோ அவங்க கேட்டிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனை நீங்கள் ரொம்ப விரும்புகிறீங்க அப்படின்னா அவங்களோட மக்கள் கிட்ட உக்ரைனை இப்போ கேட்கறது என்னன்னா உக்ரைன் நீங்கள் ரொம்ப விரும்புகிறீங்க அப்படின்னா உக்ரைனுக்காக நீங்களே இறங்கி சண்டை போடுங்க அப்படின்ற மாதிரி உக்ரைன் அதிபர் கேட்டிருக்காரு. ஸோ இதற்கான ஒரு சின்ன பதிலாகவும் இந்த வீடியோட ஃபியூச்சர் பார்ட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு உக்ரைன தலைநகரமான கீவை கைப்பற்றுறாங்க. கைப்பற்றுறது மட்டும் இல்லாமல் கீவும் அவங்களுக்கு சரணடைஞ்ச மாதிரியும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் உக்ரைன் இருக்க செர்னோபயல் அப்படின்ற ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டுமே உக்ரைன் கிட்ட சரணடைஞ்சுது. இதுதான் வந்து உக்ரைன் நாட்டில் இது வரைக்கும் அவங்க கைப்பற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அவர் மென்ஷன் பண்ணிருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எங்க மக்களை கொல்றாங்க, அது மட்டும் இல்லாம அமைதியா இருக்க இந்த உக்ரைனை ஒரு சுடுகாடாவே மாத்திட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை எப்பவுமே என்னால் மறைக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அந்த வீடியோல குறிப்பிட்ட இன்னொரு விஷயமும் கூட. ரஷ்யா போர் தொடுத்தப்போ பல பேர் எடுத்தாங்க, பல நாடுகள் எதிர்த்தது, ஏன் அவங்களுக்குள்ளேயே இருக்க அவங்க நாட்டு மக்களையும் வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் இப்போ புது விஷயமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டைம் ஃபார்முலாவோட சாம்பியனான மெட்டல் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாக்காக ரேஸ் ஓட்டுற ஒரு மனிதரும் கூட. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவருமே தன்னோட எதிர்ப்பு, அதாவது ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக தொடுத்த வார இவருமே வந்து எதிர்த்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க எல்லா இன்னோசன்ட் மக்கள் கிட்டேயும் இவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. இது ஒரு ஸ்டூபிட் ரீசனுக்காக அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே வந்து தண்டிக்கப்படுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த லீடர்ஷிப்பை ஒரு ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் மேட் லீடர்ஷிப் அப்படின்ற மாதிரி அவர் குறிப்பிட்டும் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இனிமேட்டு ரஷ்யாக்காக நான் ரேஸ் ஓட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் செபஸ்டியன் மெட்டில் பதவிட்டிருக்காரு. மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்திய மாணவர்கள் அண்ட் இந்தியன் மக்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த ஸ்டூடெண்ட்ஸை எல்லாருமே வந்து ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோட பேஸ்மெண்ட்டில் தங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த பேஸ்மெண்ட்டில் தங்க இருக்க அங்கே இருக்க மாணவர்கள் எல்லாருமே தங்களுக்கான வீடியோஸாக இருக்கட்டும், ஃபோட்டோஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாஸில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்த ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பேஸ்மெண்ட் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமான்னு தெரியல. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் கிட்டே நாங்கள் கேட்டுக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எங்களை இங்கேருந்து இவாக்குவேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு சப்போர்ட் பண்ணி பல பேர் ட்வீட்டில் போட்டிருக்காங்க. அந்த ட்வீட்டில் ஒருத்தர் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யுக்ரைனில் 18,000 மக்கள் மட்டும் 18,000 இந்திய மாணவர்கள் எல்லாருமே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபுட்டாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், எல்லாம் போதுமான அளவு இருக்கான்னு தெரியல. ஸோ அவங்களோட சேஃப்டிக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ட்வீட்டை வந்து பதிவிட்டப்பட்டிருக்கு. ஸோ அங்கே இருக்க மாணவர்கள் மீட்கப்படுவாங்களா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இப்போவுமே கொஷின் மார்க்காக தான் இருக்குது. போரோட முடிவில் இந்த போர விளைவாக ரஷ்யா சந்திச்சுட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அமெரிக்கன் பிரசிடென்ட் ஜோ பைடன் சொன்ன ஒரு விஷயம். அமெரிக்கன் பிரசிடென்ட் இந்த வாருக்கு முன்னாடி ஜோ பைடனோட அமெரிக்க பிரசிடென்ட் இந்த வாருக்கு முன்னாடி ரஷ்யன் பேங்க்ஸுக்கு $1 trillion அளவுக்கு பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த வாரம் தொடுத்ததுக்கு அப்புறம், அதாவது புதின் இது வார் அப்படின்ற ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரஷ்யன் பேங்க்ஸ், அதாவது அமெரிக்காவில் இருக்க 4 ரஷ்யன் பேங்க்ஸுமே வந்து பேன் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பேங்க்ல விடிபி அப்படின்ற ரஷ்யாவோட 2வது பெரிய பேங்க்குமே வந்து முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இப்போ US பண்ணியிருக்கு. அதே மாதிரி UK என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர் தொடுத்ததுக்கு அப்புறம் பக்கமும் அவங்க ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு அவங்களுமே ரஷ்யன் பேங்க்ஸ் வந்து முடக்கி இருக்காங்க. இந்த பக்கம் ரஷ்யன் பேங்க்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, ரஷ்யன் கம்பெனிஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா யூகே ஓட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து முடக்கி இருக்காங்க. US அதிபர் இந்த 1 மில்லியன் டாலரை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு அந்த பேங்க்கையும் வந்து முடக்கிட்டு அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரஷ்யன் அதிபர் போரை சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதற்கான பின்விளைவுகளை, இதுக்கான கான்சிக்வன்சஸை அவர் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்றது தான் ஜோ பைடன் சொன்ன ஒரு விஷயம். ஸோ நேற்று நான் சொல்ல மாதிரி ரஷ்யன் மிலிட்ரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனில் 137 பேரை வந்து கொண்டிருக்காங்க. அதில் வந்து 10 பேர் ராணுவர்கள். இது மட்டும் இல்லாமல் 316 பேர் வந்து இன்ஜூரி பட்ட ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் ஆகிற மாதிரியும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பல பேர் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அந்த இடத்துல தன்னோட வாழ்வாதாரத்தையும் வந்து இழந்து போயிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் கீவை கைப்பற்றினாங்க, செர்னோபோயில் அப்படின்ற ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டையும் வந்து அவங்க கைப்பற்றிருக்காங்க. இது வந்து ரஷ்யன்ஸ் பண்ண ஒரு விஷயமா இருந்தாலும் உக்ரைன் எந்த பதிலையும் கொடுக்கலையா, ரஷ்யா தரப்பு ஏதோ ஒரு இழப்பும் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு ஒரு ஆன்சராக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி உக்ரைன் அதிபர் கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நேட்டோ நாடுகள் எங்களுக்கு சப்போர்ட் வரதா சொல்லியிருந்தீங்க. ஜோ பைடன் நேற்றே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் நேட்டோ நாடுகளை தாக்க வந்தால் அதோட பின்விளைவுகள் ரொம்பவே பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு ஜோ பைடன் சொல்லியிருந்தாரு. அப்போது நேட்டோ நாடுகளில் நாங்கள் இல்லையா அப்படின்ற மாதிரி ஜெலன்ஸ்கி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சொல்ல வரதுதான் வந்து உக்ரைன் ரஷ்யா சைடில் என்னென்ன இழப்புகள் இருக்குது அப்படின்றது. ஸோ உக்ரைனோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ரஷ்யன் சைடில் 800 வீரர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ 800 வீரர்கள் மட்டும் இல்லாமல் 30 ரஷ்யன் டேங்க்ஸ், 7 ஏர்கிராஃப்ட் அண்ட் 6 ஹெலிகாப்டர்ஸும் ரஷ்யன் சைடில் இருந்து அழிக்கப்பட்டிருக்கு. மட்டும் இல்லாமல் இது வந்து நேற்று தேர்ஸ்டே வரையும் இது வச்சுக்கலாமே, தேர்ஸ்டேவும் இன்னைக்கும் நடந்த ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு 3 மணி வரையும் நடந்த கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா 800 வீரர்கள் இறந்து போயிருக்காங்க, 135 BBM வந்து அழிக்கப்பட்டிருக்கு, 7 ஹெலிகாப்டர்ஸ் அழிக்கப்பட்டிருக்கு, 6 ஏர்கிராஃப்ட்ஸ் அழிக்கப்பட்டிருக்கு, கூடவே 30 டேங்க்ஸ்மே அழிக்கப்பட்டிருக்கு. இது வந்து இன்னைக்கு 3 மணி வரையும் நடந்த ரிப்போர்ட்டில் ஒன்று தான் இதுதான் ரஷ்யன் சைடில் நடந்த இழப்புகள். ஸோ 2 சைடுமே இழப்புகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் உக்ரைன் பக்கத்தில் இருந்து ஒரு புதுசாக ஒருத்தர் வந்து சப்போர்ட்டிவாக வந்திருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன், அவரும் அவரோட சகோதரர், இவர் வந்து கீவோட மேயராக வந்து இருந்திருக்காரு. ஸோ இவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிட்ச்கோ. ஸோ அவரோட சகோதரர் தான் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன், அவர் கிளிட்ச்கோ. ஸோ இவங்க 2 பேருமே தன்னோட நாட்டுக்காக நான் சண்டை போட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் நாட்டுக்காக நான் சண்டை போடுறேன், நாங்கள் உக்ரைன்ஸ் தான், எங்களுக்கு உக்ரைன் மேலே நம்பிக்கை இருக்குது, ஐ பிலீவ் இன் மை பீப்புள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் உக்ரைன் மேலே சண்டை போட வரோம், உக்ரைனுக்கு ஆதரவாக சண்டை போட வரோம், நாங்கள் மட்டும் இல்லாமல் எங்களில் பல பேர் அதாவது மக்களுமே இதுக்கு வந்து சண்டை போட வராங்க. ஸோ உக்ரைனுக்கான ஆதரவு எங்களுக்கு எப்போவுமே இருக்கும், எனக்கு 50 வயசு ஆயிருக்கு, இருந்தாலுமே நான் உக்ரைனுக்காக சண்டை போட வரேன் அப்படின்ற மாதிரி ஃபார்மர் மேயரும் வெயிட் லிஃப்டிங் சாம்பியனும் வந்து சொல்லியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன இன்சிடெண்ட் தான். ஸோ ஓகே, அந்த இந்த சின்ன இன்சிடெண்ட்டோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ ரஷ்யா நடத்தின அந்த தாக்குதலில் உக்ரைனில் ஒரு 52 வயதான ஒரு டீச்சரோட வீடு வந்து தாக்கப்பட்டிருக்கு. அவங்க வீடு கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக உயிர் பிழைச்சி வந்திருக்காங்க. ஸோ உயிர் பிழைச்சி வந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வெரி லக்கி அப்படின்னு நினைக்கிறேன். இந்த போரில் என்னோட வீடு மொத்தமாக அழிஞ்சிருந்தாலும் என்னோட உயிர் வந்து எப்படியும் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த டீச்சர் அவங்களோட வீடியோவில் ஒரு சில வார்த்தைகள் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாரில் இன்னும் பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. நம்மளுக்கு பொருளாதாரம் அடிப்படுது, அதே மாதிரி ரஷ்யா சைட்லையும் நிறைய பொருளாதார இழப்புகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த வார் முடியுமா முடியாதா அப்படின்ற குழப்பம் பல பேருக்கு இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து சேவத்னி நான் உங்கள் கீர்த்திக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ தான் என் வீடியோக்கு முதல்வர வரீங்க அப்படின்னா மறக்காம என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் போட நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்கள் கொண்டு தேடி வரும் மக்களே. பாய் பாய், கடைசி யூடியூப் வரும்.